ஹாய் எல்லாத்துக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிம்பிளான ஒரு ஃபோன் கேஸ் தான் பண்ண போறோம். அந்த ஃபோன் கேஸ் பண்றதுக்கு நம்ம வந்து கிளாத்ல ஸ்டிச்சிங் தான் பண்ண போறோம், ஓகேவா? ஸோ அதுக்கான பேட்டர்னையும் நான் சைஸையும் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி சுட்ட கிரியேட்டர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாமா? நான் இந்த மாதிரி கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபேப்ரிக் வேணும், டிசைன் ஃபேப்ரிக்ஸில் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேன்வாஸும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, 13 inches இங்கே, அதாவது 13 centimeter, இங்கே வந்து 27, ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு பிட் நம்மளோடது. ரெண்டாவது கிளாத்து வந்து 13 32 centimeterில் தான் நான் சொல்கிறேன். 13 லென்த் வந்து 32. ஸோ கெட்ட பக்கத்தை இப்படி வச்சுட்டு நம்ம மழக்கிக்கணும். இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்க பார்ட் வந்து இப்படி மேலே வரணும், ஓகேவா? இது ரெண்டோட பேஸுமே கீழே வந்து 13, ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது வந்து 27, இது வந்து 32. அதுக்கப்புறம் சென்டிமீட்டரில் தான் சொல்கிறேன், இது வந்து மேலே 21, இது வந்து 24 நான் வச்சுருக்கேன், ஓகே? 21 24, இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டாக மடக்கிட்டு இங்கிட்டிருந்து 7, இங்கிட்டிருந்து 7, ஓகேவா? ரெண்டையுமே நான் இந்த மாதிரி மடக்கி அடிச்சுக்க போகிறேன். மடக்கி இப்படி அடிச்சுட்டு இந்த இடத்துல இந்த கார்னரையும் இப்படி கார்னரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே ஒரு கிளாத்து கொடுப்போம், அது வந்து என்னென்னா, கீழே 13, இது 27, எல்லாமே சென்டிமீட்டரில் தான் சொல்கிறேன், ஓகேவா? கீழே 13, இங்கே வந்து 27, ஓகே. இது இப்போ நம்ம எப்படி தைக்கலான்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட பேஸு இது கூட இப்படி நம்ம மடக்கணும்ல, இதை இந்த மாதிரி வச்சு இந்த கார்னரில் நான் ஃபஸ்ட்டு அடிச்சுக்க போகிறேன். ஸோ அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இப்படி அடித்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பீஸை நம்ம ரெண்டாக மடக்கி வச்சுருக்கோம்ல, இப்போ 7 7 நான் பிரிச்சுக்க சொன்னேன்ல, ஸோ அந்த இடத்த நான் இப்படி அடிக்க போகிறேன், இப்படி மடக்கி அடிக்க போகிறேன், ஓகேவா? இந்த மாதிரி இங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு காட்டுறேன். நம்ம இப்படி தச்சாச்சு, ஃபஸ்ட் ஒரு பாக்கெட், செகண்ட் இந்த மாதிரி, ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து 6, நான் 5, இந்த மாதிரி குட்டியுண்டாக ஒன்று கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி மடக்கி, இப்படி மடக்கி, ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி அடிச்சுக்க போகிறோம், ஓகேவா? அடிச்சுட்டு இந்த பிளேஸில் இருக்கல இப்படி நான் இங்கே ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன், லாக் போட்டுக்க போகிறேன். நாம் இங்கே தச்சிட்டோம். தச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து இப்படி மேலே கிளாத்தை வச்சு தச்சுக்கலாம். நம்ம கிளாத்தை வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஒரு பவுச்சுக்கெலாம் ஒரு கர்வ் வரும்ல, அந்த மாதிரி ஜஸ்ட் சும்மா லைட்டாக இந்த கார்னரில் இந்த கார்னரில் இந்த கார்னர் ஒரு கர்வ் மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த ஓவல் ஷேப் மாதிரி நல்லா வரும். அதை நான் கட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்னரில் அடிக்க போகிறேன். அடிக்கும் போது நான் இவ்வளோ கேப் போட்டு அடிச்சுக்கிறேன், ஏன்னா உள்ளே இருக்கிறத நம்ம வெளில திருப்பறதுக்கான கேப் போட்டு நம்ம அடிச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடிச்சு நான் எப்படி ஃபுல்லாக அடிச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறத அப்படியே நம்ம வெளில திருப்பிக்கலாம்.
என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல மூவ் பண்ணலன்னா பிரிச்சு எடுத்தோம் சோ அந்த இடத்தை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லா ஒரு லைன் நான் இப்படி அடிச்சுக்க போறேன் இந்த இடம் மட்டும் இன்னை இத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சாலும் ஓகே தான் இந்த இடத்து ஓகேவா அடிச்சிட்டு காட்றேன் எப்படி வருதுன்னு ஓகே இப்போ நம்ம ஃபுல்லா அடிச்சிட்டோம் சோ நான் இந்த மாடலே தான் நான் இதுக்கும் வச்சிருக்கேன் சிம்பிளா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு சோ நான் இந்த மாதிரி கைப்பிடி வச்சோம்ல சோ இது இந்த மாதிரி நான் வார் மாதிரி அடிச்சிருக்கேன் எப்படினா மடக்கி தான் ஓகே இப்போ நம்ம இதுக்குள்ள விட்டு இந்தமாதிரி விட்டாச்சு விட்டதை நான் இந்த மாதிரி மடக்கி இப்படி நம்ம அடிச்சுக்க போகிறோம் சும்மா ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிக்கலாம் அது அதுக்காக சும்மா ஒரு ஐடியா ஸோ நம்ம அடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நம்ம தச்சாச்சு ஸோ நம்மளோட ஃபோனே உள்ள வச்சாச்சு கேஷு கார்டு இருந்தாலும் இந்த ஸ்பேஸில் நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே நம்மளோட சிம்பிளான மொபைல் பவுச் ரெடி ஓகே நம்மளோட சூப்பரான சிம்பிளான மொபைல் பவுச் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ இதே பேட்டர்னில் நான் வந்து அப்பாவோட ஷர்ட் கிளாத் வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் இருந்துச்சு ஸோ அதனால நான் இதை யூஸ் பண்ணேன் ஸோ நீங்கள் சுடிதார் கிளாத்தோ இல்லை வேற ஏதாவது நல்ல அழகாக மாடர்னான கிளாத்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சூப்பராக சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி பேக் ட்ரை பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சுட்ட கிரியேட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ